வணக்கம் நண்பர்களே, வென்றுக்காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள், அதாவது பொருள் தருக அப்படிங்கிற பகுதியில் கேட்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்களை இப்போ நம்ம திரட்டிங்க கொடுத்துருக்கோம். எந்த பாடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2ம் மற்றும் 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், பொருள் தருக, அருஞ்சொற் பொருளை தருதல், அருஞ்சொல் விளக்கம் போன்ற பகுதியிலிருந்து நம்மெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் ஒன்று திரட்டி இந்த பகுதியில் இந்த காணொலியில் கொடுத்துருக்கோம். இது எங்கெங்கே தேர்வில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு வினாக்கள்லேயும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பொதுத்தமிழ்லையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுத்தமிழில் எங்கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, எளிமையான நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம புலக்காட்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்பாங்க, நம்ம எளிதாக அடிச்சிடலாம். இல்லை கேள்வித்தால சற்று கடினமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா, முக்கியமான வார்த்தைகள், இப்போ நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த கேள்வியில் நீங்கள் எளிதாக வந்து மதிப்பெண்களை பெற்றலாம். இது விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு, சரியா? அதனால் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. மூட நம்பிக்கைகள், superstitious beliefs, ஆசான், preceptor, கோட்பாடு, doctrine, நல்லொழுக்கம், virtuous, புனித நூல், sacred book, ஈரமான சுவரின் மேல் வண்ணக் கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியங்கள், frescoes, சடலம், corpse, துன்பம் மற்றும் பிறப்பிலிருந்து விடுதலை, அதாவது நிர்வாண நிலை, நிர்வாணா, நிலையான, eternal, இரத்த உறவு, kinship, தந்தை வழி சமூகம், patriarchal, ஆண் பெண் தெய்வம், deity, சமகாலத்தில், contemporary, உலோகவியல், metallurgy. உற்பத்தி, உற்பத்தினா தயாரித்தல் அப்படின்னு சொல்லி பொருள் கொடுக்குது. சூரிய ஒளி தகடு, சூரிய ஆற்றலை உறிஞ்சும் தகடு இல்லையா? கிராமப்புறங்களில் சூரிய ஒளி தகடு மூலமாக மின்சாரத்தை எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? சூரிய ஆற்றலை அது உறிஞ்சக்கூடிய தகடு தான் சூரிய ஒளி தகடு. பிவி செல்கள், ஒளி மின்னழுத்த களம். உள்ளூர் வளங்கள், பரவலாக காணப்படாத வளங்கள், அது உள்ளூரில் மட்டும்தான் கிடைக்கும், அப்படியான ஒரு பொருளை கொடுப்பது தான் உள்ளூர் வளங்கள். உலகளாவிய வளங்கள், பரவலாக காணப்படும் வளங்கள், எல்லா இடத்துலையுமே அந்த வளங்கள் வந்து இருக்கும். திறந்த வெளி பெருங்கடல், எந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாத பெருங்கடற்பகுதி தான் திறந்த வெளி பெருங்கடல். நிலையான, பேணத்தகுந்த. இந்த வார்த்தைகள்லாம் வந்து எப்படி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்துக போன்ற வினாக்களில் இந்த வார்த்தைகளை கொடுத்து சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இதில் என்ன இருக்குது, சாதாரணமாக இருக்கேன்னு சொல்லி இதை விட்டுறாதீங்க. இந்த அப்படியே ஒரு 4 கொடுத்து பொறுத்துக எல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு மாறி மாறி இருக்கும், சரியா? அடுத்தது மாநகராட்சி, கார்பரேஷன், நகராட்சி, முனிசிபாலிட்டி, பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத், கிராம ஊராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத், ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத் யூனியன், தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடிமையியல் பகுதியிலிருந்து வரக்கூடிய கலைச்சொற்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? சிவிக்ஸ், நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் தான் அது. மக்களாட்சி, டெமோக்ரஸி, நாடாளுமன்றம், பார்லிமெண்ட், அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன், பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேட்டிவ், சட்டம் மற்றும் விதி, லாஸ் அண்ட் ரூல்ஸ், வாக்குகள், வோட்ஸ், ஓட்டுரிமை, ரைட் டு ஓட். தனித்தல், மிட்டிகிரேஷன், பேரிடரின் போது ஏற்படும் இடர்களையும் அவற்றின் அளவையும் குறைத்தல் தனித்தல் என்பதாகும். அதை வந்து கொஞ்சம் தணிக்கிறது, பெரிய ஒரு இடர் ஏற்படும் போது அதை குறைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் எனது தணித்தல். முன்னறிவிப்பு, ஃபோர்காஸ்ட், உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்கள் அல்லது புள்ளியியல் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பேரிடர்களை பற்றி கூறுவதாகும். உதாரணத்துக்கு பெருவெள்ளம், பெருமழை பெய்யப் போகிறதுன்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் முன்னறிவிப்பு, ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது புவி அதிர்வு அளவு, மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக், புவி அதிர்வின் போது அளக்கப்படும் அளவு. ரிக்டர் அளவில் அளப்போம் இல்லையா, 6.8 இல்லையா, 7.2, அதெல்லாம் தான் புவி அதிர்வின் அளவு, அப்படி வச்சு தான் நம்ம அதை அளக்கிறோம். அடுத்தது தொற்று, கண்டாஜியஸ், நேரடியான அல்லது மறைமுகமான தொடர்பால் ஏற்படும் நோய்.
நீர்பிடிப்பு கேட்ச்மெண்ட். நீர் சேகரிப்பது குறிப்பாக இயற்கையாக மழை நீர் சேகரிக்கப்படும் பகுதி, அதை தான் நீர்பிடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பானம், நீர் அல்லாத குடிக்க பயன்படும் திரவம், அதை தான் பானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வற்றாத, அது நம்மளுக்கு தெரிஞ்சது ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாய்கின்ற, தண்ணீர் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிற வற்றாத ஆறுன்னு சொல்லலாம், வற்றாத குளம்னு சொல்லலாம் இல்லையா. பருவக்காற்று, குறிப்பிட்ட பருவத்தில் இந்திய பெருங்கடலிலே வீசக்கூடிய காற்று பருவக்காற்று. டைகா, சதுப்பு நில ஊசியலை காடுகளின் பெயர் டைகா. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம பார்க்கலாம், இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. சதுப்பு நில ஊசியலை காடுகளுக்கு என்ன பெயர்னு கூட நேரடியாக ஒரு கேள்வியை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தூந்திரம், பரந்த சமமான மரமற்ற ஆர்க்டிக் பகுதி, தூந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லி நம்ம சமூக அறிவியலில் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் தூந்திரம். ஸ்டெப்பிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டாங்களோ, அது எங்கே இருக்குது, எங்கே படித்தோம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் நம்மளுக்கு வரும். ஏன்னா இந்த பகுதியில் இருக்குது பாருங்கள், கலைச்சொற்கள்ல தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதையெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டால் எப்படி கேள்வி கேட்டாலும் எளிமையாக பதிலளித்து விடலாம். சைபீரியாவில் காணப்படும் மிகப்பெரிய சமமான மரங்கள் அற்ற பரப்பு, அதுதான் ஸ்டெப்பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி போல்டர் என்னது, கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம். தோட்ட வேளாண்மை, தோட்டங்கள் அமைத்து பராமரிக்கும் கலை, காய்கறிகள் பழங்கள் மற்றும் பூக்கள், இதுதான் வந்து தோட்ட வேளாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சிற்றரசர்கள், இதுக்கு ஆங்கில சொல் நிகரான சொல் இருக்குது, அந்த சொல்லுக்கு நிகரான ஆங்கில விளக்கமும் அருகாமையில் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா. சிற்றரசர்கள் ஃபியூடேட்டரிஸ், பீயிங் சப்ஜெக்ட் டு எ சோவரேன், ஒரு சுதந்திரமான சிற்றரசர். தூதுவர் அம்பாசடர், என்வாய். கருங்கல் கிரானைட், அ வெரி ஹார்ட் ராக், ரொம்ப கடினமான ஒரு பாறை, அதை தான் நம்ம கருங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சூறையாடிய ராவேஜ்ட், சிவியர்லி டேமேஜ்ட். வழித்தோண்டர்கள் டிசெண்டன்ஸ், ஆஃப் ஸ்ப்ரிங். சாய்ந்திருக்கக்கூடிய ரிக்ளைனிங், லீனிங் பேக். நுகர்வோர் பொருட்களை பயன்படுத்துவோர், பொருட்களை நுகர யாரெல்லாம் பொருட்களை நுகர்றாங்களோ அவங்கள தான் நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குடியிருப்புகள், மனிதர்கள் வாழும் இடம், இது சாதாரண இரண்டு சொற்கள் தான், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச சொற்கள். மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கத்தின் பெயர் தான் மக்களாட்சி. வரைவு குழு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட ஒரு குழு, என்னது அதுதான் வரைவு குழு. முகப்புரை, எங்கே கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளோட இந்திய அரசோட அரசமைப்பு சட்டத்தோட அறிமுக பகுதியை தான் நம்ம வந்து முகப்புரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரியா. அனைத்து மதங்களையை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல், அதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை அப்படிங்கிற பெயரை சொல்லி நம்ம அழைக்கிறோம். எந்த மதத்தையும் சார்ந்திருக்க மாட்டோம், எல்லா மதத்திலுமே நம்ம வந்து ஒற்றுமையோடு தான் நேசிப்போம் அப்படிங்கிறது பேர் தான் மதச்சார்பின்மை. சமத்துவம், அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தல், இது என்னது சமத்துவம் ஈக்குவாலிட்டி இல்லையா. இறையாண்மை, அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் அப்படின்னு சொல்லி அது பொருளை கொடுக்குது. இதெல்லாம் கூற்று வகையில் கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கரியால் முதலை, கங்கை முதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கங்கையில் இருக்கக்கூடிய முதலைக்கு அப்படியான ஒரு பெயர். கங்கையில் வாழும் டால்பின் என்னது ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேளா ஒளி அலைகள், மீ ஒளி அல்ட்ரா சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து கேளா ஒளி அலைகள். அடுத்து பாருங்கள், கடும் முயற்சி ஸ்ட்ரோ ட்ரைட் ஹார்ட். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க, ஏன்னா கொஞ்சம் அந்த வார்த்தைகள் வந்து நம்ம கேள்விப்படாத வார்த்தைகளாக இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இரண்டு முறை நம்ம அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகளாக அது தானாகவே மாறி போயிடும் சரியா. அதற்காக தான் திரும்ப திரும்ப படிக்கிறது. ராஜவம்சம் டைனாஸ்டி, அ லைன் ஆஃப் ஹெரிடிட்டரி ரூலர்ஸ். கௌரவிப்பதற்காக கமெமோரேட், டு ஹானர் தி மெமரி ஆஃப். அரச சின்னம் ராயல் இன்சிக்னியா, சிம்பிள்ஸ் ஆஃப் பவர். ஆதரவு patronage, support given by a patron. வெளிக்காட்டுதல் blazoned, displayed vividly. விடுதலை acquitted, released.
புலவர்கள் பார்ட்ஸ் போயட் சிங்கிங் இன் பிரைஸ் ஆஃப் பிரின்சஸ் அண்ட் பிரேவ் மென் சேமிப்பு கிடங்கு வேர்ஹவுசஸ் அ லார்ஜ் பில்டிங் ஃபார் கீப்பிங் குட்ஸ் சித்தரிக்கப்பட்டுள்ளது போர்ட்ரேட் டிஸ்கிரைப்ட் எலாபரேட்லி இப்போ நம்ம பார்த்த முக்கியமான இந்த வார்த்தைகள் வந்து தேர்வுகளில் அடிக்கடி கேட்டுட்டுருக்கிற பல வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். இன்னும் சில வார்த்தைகள் வந்து புதிய வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். அந்த புதிய வார்த்தைகளை நம்ம வந்து மனசில் நிறுத்திக்கிட்டோம்னா பொறுத்துக்க போன்ற வினாக்கள் கேட்டாலும் சரி, இல்லை வந்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுகன்னு கேட்டாலும் சரி, எப்படி கேள்விகள் கேட்டாலும் இதை சார்ந்து எந்த வினாக்கள் கேட்டாலும் எளிதாக விடையளித்து விடலாம். அதனால் நம்ம என்ன அப்படின்னா கலைச்சொற்கள்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம தொகுத்து கொடுக்குறோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். எங்கேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. காரணம் இல்லாமல் ஒரு அரசு ஒரு புத்தகத்தில் வந்து செய்தி குறிப்புகளை தரமாட்டாங்க இல்லையா? ஏன் பாடம் முடிச்சு போச்சு பின்னாடி எதுக்கு அத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அத்தனையிலும் செய்திகள் இருக்குது. அந்த பள்ளி மாணவர்கள் வேணால் அதை படிக்காமல் இருக்கலாமே தவிர, நம்ம தேர்வுக்கு தயாராகிட்டுருக்கிற அனைவருமே அதையெல்லாம் நம்ம படிக்கணும். எங்கேருந்து வேணால் கேள்விகள் கேட்கலாம். சரியா? நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு காணொலியின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.